திருமந்திரம் பாத்தீங்கன்னா திருமூலரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இது 1108 பாடல்களை கொண்டது. அதாவது 3108 பாடல்களை கொண்டது. இதுல 3000 பாடல்கள் திருமுறையில் எடுத்துக்கிட்டாங்க. 108 பாடல்கள் பாத்தீங்கன்னா திருமுறைகளால் தவிர்க்கப்பட்ட பாடல்களாக இருக்கு. இந்த 3108 பாடல்களை பற்றியும் நம்ம மொத்தமா பார்க்கணும்ன்றது என்னுடைய ஆவல். ஆனா இதுல ஒரு 10 பாடல்கள், 9 பாடல்களை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதிகபட்சமாக பார்க்க போறது இல்லை. இதுல நான் ரசித்த திருமந்திர பாடல்கள் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பாடல்கள் எல்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆவல் எனக்குள்ள இருக்கு. ஆனா அதை நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க வந்து ரெகுலரா பார்த்துக்கிட்டே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுல இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற பாடல்கள் வெறும் 9 பாடல்கள் தான் பார்க்க போறோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரை யானை. சிவனோட ஒக்கும் தெய்வம் எங்க தேடினாலும் இல்லை, அவனுக்கு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அந்த இறைவன், அந்த பரம்பொருள்? புவனம் கடந்தன்று, வானத்தை எல்லாம் கடந்த பொன்னொழியாக இருக்கிறான். நான் ஏற்கனவே போன செஷன்ல சிவாக்கியர் பாடல்களை சொல்லியிருப்பேன். உன்னை ஏற்ப நேரமும் மறந்திருக்கலாகுமோ, உள்ள மீது உறைந்தனை மறைப்பில்லாத ஜோதியே, உன்னை வென்ற பேரொளி பொருவில்லாத ஈசனே, பெண்ணடி பிறப்பில்லாமை என்றும் நல்க வேண்டுமே. அதே பொன்னொழின்ற வார்த்தை அப்படியே பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும். திருமுறைக்கும் திருமந்திரத்துக்கும் சிவவாக்கியருக்கும் நீண்ட நெடு தொடர்பு இருக்கு. அவர் சொல்றாரு, தமன சடைமுடி தாமரை யானைங்கிற தாமரை யான் அப்படின்றது என்ன? வானுலகில் வானவர்கள் புடைசூழ இருப்பதை தாமரை மலரினுடைய இதழ் மாதிரி விரித்திருக்கிறார். அது மாதிரி நம்முடைய சிரசின் மீது, நம்முடைய துரியத்தின் மீது தாமரை மலர்கள் வீற்றிருப்பது போல் நம்முடைய யோக நிலை, நம்மளுடைய ஆள் மனதினுடைய ஆட்கள் பறந்து விரிந்திருக்கு அப்படின்ற. இதுல திருமந்திரத்துல திருமூலர் சொல்லி இருக்கக்கூடிய வர்ணனை எல்லாம் கேட்டா அப்படியே தேன் மாதிரி இனிக்கும். அவர் சொல்றாரு, தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், ஆயினும் ஈசன், அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன், அணி என்பர் அன்பருக்கு, தாயினும் நல்ல தான் சடையோனே அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீயிருக்கே தீ, அந்த தீ எவ்வளவு தூரத்துக்கு சூடுதோ அந்த தீயினுடைய சூடு சூடக்கூடிய அந்த நெருப்பிற்கும் மேலான நெருப்புடையவன் அவன். தண்ணீர் இருக்கே, தண்ணீர் எவ்வளவு குளிர்ச்சியை தரும், எவ்வளவு ஆனந்தத்தை தரும், அதை விட மிகவும் குளிர்ச்சியானவன் அவன். ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அப்படின்னா, இறைவனியினுடைய அருளை அறிந்தவர்கள் யாருமே இல்லை. யாருக்குமே இறைவனியினுடைய அருளினுடைய அந்த ஆழம் புரியல. சேயினும் நல்லன், உங்க வீட்டுல பிறந்த குழந்தை இருக்க, அந்த குழந்தை தான் நல்ல தெய்வத்திற்கு ஒப்பானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த குழந்தையை விட மென்மையானவன் அந்த ஈசன், குழந்தையை விட அற்புதமான குழந்தையவன், அந்த அளவுக்கு இளமை பொருந்தியவன். சேயினும் நல்ல அணி என்பர் அன்பருக்கு, தாயினும் நல்லன், உங்க தாயார் தான் நல்லவங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க தாயை விட மிகவும் நல்லவர்கள் யாரு? அந்த பரம்பொருள் தான், அந்த சிவன் தான். அவன் எப்படிப்பட்டவன்? முடிவையும் பிறப்பையும் முன்னே படைத்தவன். இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள், குரான் இதெல்லாம் படிச்சீங்கன்னா, இறைவன் ஏற்கனவே இந்த உலகத்தை படைச்சிட்டான், 7 நாளில் படைத்தான், வெள்ளிக்கிழமை என்று படைத்தான், இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து மதத்தில் இந்த மாதிரியான ஒரு கருத்து இல்லை அப்படின்வாங்க. ஆனா அந்த கருத்து சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு, திருமூல சொல்லியிருக்க. முடிவையும் பிறப்பையும் முன்னாடியே படைச்சிட்டான். முடிவையும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடி,
இடியும் உலக்கமும் ஈசன் உருவம், கதிர் மலர் கொன்ற கதிர் மலர் குன்ற மலையது தானே அப்படின்னு எழுதியிருக்காரு. இல்ல நல்லா கவனிங்க, இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அதிகமான மின்னாற்றலை கடத்தக்கூடிய ஒன்றை இடியும் முழக்கமும் தான். இடி முழக்கத்திற்கு இணையான ஒரு ஆற்றலை எங்கேயுமே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க பைபிளையோ குரானையோ எடுத்து பாருங்க, அதுல சொல்லுவாங்க மூசா என்ற ஒரு ஒரு இறை தூதர் இருந்தாரு. அந்த மூசா என்ற இறை தூதர் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரு. அப்ப இடியும் முழக்கமும் வந்தது, அந்த இடியும் முழக்கத்தையும் அவரால் தாங்கிக்கிற முடியல, மலையெல்லாம் வந்து இடிச்சு விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கருத்து இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே திருமூலர் எழுதி வச்சுட்டாரு திருமந்திரத்துல. அப்போ திருமந்திரம் மிகப்பெரிய வழிகாட்டி. திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா மரணம்னா என்ன, மரணத்தை பத்தி பாடல் எழுதுறாரு. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணவென்று பெயரிட்டு சூறையாம் காட்டியை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலை மூழ்கி நிலை புரிந்தாரேன்னு எழுதுறாரு. ஊரெல்லாம் ஒன்றாக கூடினாங்களாம், கூடி ஒழிக்க அழுதிட்டாங்களாம், உலகமெல்லாம் சத்தம் போடுற மாதிரி நல்லா ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கிட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு ஒரு பேர் இருந்தது, அந்த பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சூறையாம் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு, காட்டுல கொண்டு போய் நம்மளை போட்டு சுட்டிட்டு நீரிலே மூழ்கி நிலை புரிந்தார்களேன்னு. தண்ணியில குளிச்சு முழிச்சு எந்திரிச்ச உடனே உனக்கும் எனக்குமான நிலைப்பாடு கிடையாது, நீ வேற நான் வேறன்ற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மரணத்தை பத்தி எழுதுவார். எனக்கு தெரிந்தவரை, என் அறிவுக்கு எட்டியவரை, மரணத்தை பற்றி எழுதிய சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தமிழ் வழியில் வந்த இறை தூதர்கள் தான். உதாரணத்துக்கு பட்டினத்தார்கிட்ட நிறைய பாடல்கள் இருக்கு. அவரு திருமூலர் எழுதின பாடல்கள்ல மதுவுக்கு எதிராக எழுதிய பாடல்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எழுதின பாடல்கள் நிறைய எக்கச்சக்கமா குவிந்து கிடக்கு. இந்த 3108 பாடல்கள்ல இருக்கிற ஒரு ஒரு பாட்டை பத்தியும் ஒரு மணி நேரம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு, அந்த அளவுக்கு நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா அவர்களிடம் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான கருத்துக்கள் வந்து காலத்தினால் காலத்தையும் வென்று எடுத்தது. ஏன் அப்படின்னு கேளுங்க, உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்றேன். கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர், கல்லா அரசனின் காலன் மிக நல்ல, கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர், கல்லா அரசனின் காலன் மிக நல்ல, கல்லா அரசன் அறமூறான் கொள்ளென்பான், நல்லாரை காலன் நடுக நில்லானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கல்வி அறிவில்லாத அரசனும் எமனும் நேர் ஒப்பர், ரெண்டு பேருமே சமமானவங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, கல்லாத அரசனை விட காலன் மிக நல்ல, கல்வி அறிவில்லாத ஒரு அரசனை விட யமன் வந்து எவ்வளவோ நல்லவன். கல்வி அறிவில்லாத அரசன் நீதியை எழுதும் போது என்ன எழுதுவானா, அறங்கூறான் கொள் என்பார். நீதி கிடக்குது, நெறி கிடக்குது, அறம் கிடக்கு, அறங்கூற பக்கம் கிடக்குது, அவனை கொள்ளுன்னு தீர்ப்பு எழுதுவான். ஆனா யமன் என்ன பண்ணுவானா, நம்ம உயிரை பறிக்கிறதுக்காக வருவானா, ஆகா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை, நல்லவனியினுடைய உயிரை பறிக்காமல் யமன் போய்விடுவான், நல்லாரை காலன் நடுகணில்லானேங்கிற. நல்லவன் நல்லவனுக்கு முன்னாடி யமன் கூட பணிஞ்சு போயிடுவானா. அப்போ கல்லா அரசனின் காலன், கல்லா அரசனையும் காலன் ரெண்டு பேரையும் ஒன்றாக நிலைநிறுத்தி இருவருக்குமான வேறுபாடை எடுத்து அழகா சொல்றாரு. அப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம் இதுல நமக்கு புரியுது அப்படின்னா, கல்வி அறிவுக்கு திருமூலர் காலத்துல திருமூலர் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காரு அப்படின்றது புரியுது. அப்ப அப்படிப்பட்ட தமிழ் கற்ற, அப்படிப்பட்ட மொழியியல் பற்றுடைய, கல்வி அறிவின் மீது நாட்டம் உடையவர்களாக நம்முடைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அவரே எழுதுறாரு, அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தார், அழித்தான் பேரின்பத்து அருள் விழித்தானே அப்படின்னு எழுதுறாரு. அழித்தான் இந்த உலகத்துக்கு, அழித்தான் எதை அழித்தான்,
உலகெங்கும் தானான ஒரு உண்மையை அந்த பரம்பொருளான சிவன் அளித்தான். அமரர் அறியா உலகம், அமரர்களே அறியாத ஒரு உலகத்தை அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தார். அமரர்களே அறியாத ஒரு உலகத்தை அவன் வந்து நமக்காக அளித்திருக்கிறார். திருமன்றுள் ஆடும் திருத்தாளை நமக்கு அளித்திருக்கிறார். பேரின்பத்து அருள்வழியை நமக்காக அளித்திருக்கிறார். என்னதான் நமக்கு அளிக்கல, எல்லா விதமான வளங்களையும் செல்வ பாக்கியங்களையும் பல கோடிக்கணக்கான உயிரினங்களையும் இந்த உலகத்திற்காக அளித்திருக்கிறார். அவரே எழுதுறாரு, எனக்கு அவர்கிட்ட ரொம்ப திருமூலத்தை பிடிச்ச ஒரு உன்னதமான பாடல் என்னன்னா, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடி, ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. நான் பெற்ற இன்பத்தை இந்த வையதமெல்லாம் பெருங்க, எதனால நான் என்ன இன்பம் பெற்றேன், வான் பற்றி நின்ற மறைபொருள் என்ன சொல்லிச்சோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய ஊனை பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் எது, உங்க உடம்பை பற்றி இருக்கக்கூடிய மந்திரம் எது, சிவாயம்ன்றதுதான் உங்க உங்களுடைய ஊனை பற்றி இருக்கக்கூடிய உணர்வுரு மந்திரம். அதை நீங்கள் பற்றினால் உங்களுக்குள்ளே தலைப்பட்டு இருக்கக்கூடிய பலவிதமான ஞானங்கள் வெளிப்படும் அப்படின்னு எழுதுறாரு. என்ன சொல்லணும் அப்படின்னா, வானப்பெருங்குண்டர் மாலையன் வானவர், ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை, காண கழிது கதற பிளந்த என் கோனை புகழுமின் கூடலும் ஆமே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார். வானப்பெருங்குண்டர் மாலையன் வானவர், வானை பற்றி நிற்கக்கூடியவர் யார், வானவர்களை பற்றி நிற்கக்கூடியவர் யார், ஊனப்பிறவி ஊனமான இந்த பிறவியை ஒழிப்பவன் யார், அவனை காண கழிது கதற பிளந்த, காட்டுல இருக்கக்கூடிய காட்டு யானை இருக்கே அந்த யானை பிளிரிட்டால் சிங்கமும் புலியும் கூட நடுநடுங்குமா, காண களிறு கதற பிளந்த என் கோனை புகழுமின் கூடலும் ஆமேன்னு எழுதுற. கோன் என்றால் அரசன். எப்படி நீங்க இறைவனை புகழணுமா, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, வான பெருங்குண்டல் வான உலகத்தினுடைய பெரும் கொடை அவன், வான பெருங்குண்டல் மாலையன் வானவர், ஊனமான இந்த பிறவியை ஒழிக்கக்கூடிய ஒருவன் அவன், அவனை நீங்க எப்படி புகழணுமா, காணக்கலீரை காணகத்தில் இருக்கக்கூடிய ஆண் யானை இருக்கே அது பிளிருச்சுன்னா எவ்வளவு சத்தம் கேட்கான், எவ்வளவு அதிரும், அதை பார்த்து எத்தனை பேர் நடுநடுங்கி ஓடுவான். அது மாதிரி உங்களுடைய கோனை, அது மாதிரி உங்களுடைய இறைவனை புகழணுமா. அப்ப அவர் என்ன சொல்றார், கோனை புகழுமே கூடலுமாமேங்கிறார். அப்படி பார்க்கும்போது நான் கத்துற சத்தம்லாம் ரொம்ப கம்மி, என்ன நான் கத்துறது நான் பேசுறது நான் செய்யறதுன்றது ரொம்ப 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 குறைவு, ஆனால் அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த இறைவனுக்கு இருக்கு. இதை நீங்க அப்படியே சிவவாக்கியத்தை எடுத்துட்டு போனா சிவவாக்கியர் சொல்லுவாரு, ஊனமற்ற ஜோதி இருக்கே அந்த ஊனமற்ற ஜோதியை எந்நேரமும் போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு அவர் ஊனமற்ற ஜோதிம்பார். இவர் என்ன சொல்றாரு, ஊனமான பிறவிங்கிறார், பிறவின்றதே ஒரு மூலத்தன்மைதான் அப்படிங்கிறது, பிறவிங்கிறதே ஒரு மாயை தான் அப்படின்றத அழகா எடுத்து விளக்குற. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு வர்ணனையோடு அந்த காலத்துல பாடல்களை வடிவமைத்து தந்திருக்காங்க சித்தர்கள். அந்த பாடல்களை நாம் புரிஞ்சுக்கிறனும், அந்த பாடல்கள்ல இருந்து ஒரு கொஞ்சமாவது கத்துக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாடல் ரசனைன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். பொன்னால் புரிந்திட்ட பொன் சடை என்ன, பின்னால் பிறந்த இருந்தவன் பேர் நந்தி, என்னால் துளப்படும் எம்மீரை மற்றவர், தன்னால் தொடப்படுவார் இல்லைதானே அப்படின்னு. அதாவது பொன் இருக்கே பொன், தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியா நவரத்தினங்கள் இவை எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு பொன் சடை அவள்,
அவனுடைய அந்த சடைமுடி இருக்கே அதுக்கு ஈடு இணையே கற்பிக்க முடியாது. அவனை வந்து அவனை அவனுடைய தனி அவனை தொழுவதற்காகத்தான் நம்ம வந்தோம். அப்படிப்பட்ட அந்த தொழு நம்ம தொழுது வணங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கே, அந்த பொருளை நாம் தொழுகிறோம். ஆனால் அந்த பொருள் யாரையும் தொழுவதில்லை, யாரையும் அந்த பொருள் கையெடுத்து வணங்குவதில்லை. யாவர்க்குமாம் இறைவன் கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறர் கோர் இன்னுரைதானே. இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யாவர்க்குமாம் இறைவன் கோர் பச்சிலை அப்படின்னாக்கா உடனே என்ன பண்றாங்க, பச்சிலையை கொண்டு போய் இறைவனுக்கு பூஜை பொருளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. அன்றைய காலகட்டத்துல தென்னை ஓலை பனை ஓலையிலதான் எழுதுவாங்க. அப்ப தென்னை ஓலை பனை ஓலையில எழுதும் போது யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, இறைவனுக்காக நீ ஒரு வார்த்தைய பச்சிலையில எழுது, அது நீ ஊனா போடுறியா, ஓம் போடுறியா, சிவாயம் போடுறீங்களா, சிவமயம் போடுறீங்களா, என்ன வேணாலும் போட்டுக்கங்க. ஆனால் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, ஒரு பச்சிலையை எடுத்து அந்த பச்சிலையில் இறைவனுக்காக ஒரு வார்த்தையை எழுது. யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, எல்லாரும் என்ன சொல்றாங்க, பசுமாட்டுக்கு புல்லு கட்ட போடணும் அப்படின்னு திருமூலர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பசுமாட்டுக்கு நம்ம புல்லு கட்ட போடலைனாலும் அதுவா போய் மேய்ஞ்சுக்கலாம், அதை திருமூலர் சொல்லிதான் செய்யணும்ன்றது இல்ல. ஆனா என்ன அது, பதி பசு பாசம், இந்த மூன்று சைவ சித்தாந்த நிலைகள் இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும், யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, பசுவை பற்றி நீ ஒரு வார்த்தையாவது பேசு. பசு என்பது இறைநிலை, இறைநிலையை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசு. அது சரியா பேசுறியோ தப்பா பேசுறியோ அது அப்புறம், இறைவனுக்காக உன்னுடைய வாழ்நாள ஒரு வார்த்தையாவது பேசுங்க. ஏதாவது ஒரு வெற்றி பெற்றார், நான் ஒரு இடத்துல ஜெயிச்சா என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, அது இறைவனினுடைய வெற்றி. ஒரு இடத்துல நான் தோத்து போறேனா அது என்னுடைய தோல்வி அல்ல, இறைவன் என்ன தோக்கடிச்சிட்டான். ஒரு இடத்துல எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்குதா, அந்த பாராட்டு எனக்கானதல்ல, அது இறைவனுக்குரியது. இந்த அர்ப்பணிப்பு உணர்வு யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் சரணாகதி பெற்றிருக்கிறார், சரணாகதி நிலையை அடைந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், பசுவுக்காக ஒரு வாய் உரைக்கணும் அன்றாடம். யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல முதல் சாப்பாடை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அதை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தானம் செய்யணும். நீங்க செய்யக்கூடிய அந்த தானம் இறைவனை சென்று அடையும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அது இப்ப அமாவாசைக்கு தான் போடுறான், அதுவும் காக்காய்க்கு தான் போடுறான். மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கோ மனிதர்களுக்கு கொடுப்பதற்கோ இன்னும் நம்முடைய மனதிலோ நம்முடைய வாழ்விலோ இடமளிப்பதற்கு தயாராக இல்லை. எதுவுமே முடியல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், யாவர்க்குமா பிறருக்கோர் இன்னுரைதானே, ஒரு நல்ல வார்த்தையவாது சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையை ஒழுங்காக கடைபிடித்தவர் வேதாத்திரி மகரிஷி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், அதை அவர்தான் முழுமையாக கற்பித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்றினார். அப்ப என்ன ஆகிடுச்சு, பிறருக்கு ஒரு இன்னுரை சொல்வதற்காகவாது நம்மளுடைய மனதுல ஒரு இடம் அளிக்கணும். அப்படி இடமளித்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தம உள்ளம், நடுங்குவதில்லை, நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை, படுபயன் இல்லை, பற்று விட்டோருக்கு. யாருடைய மனசெல்லாம் ஒடுங்கி நிலை பெற்றிருக்கிறதோ அப்படி ஒடுங்கி நிலை பெற்றவரினுடைய உள்ளமானது உத்தமரினுடைய உள்ளம். அது என்னைக்கு யாரை பார்த்து நடுங்க போறது கிடையாது.
அதுக்கு பயம் கிடையாது, வருத்தம் கிடையாது, கோபம் கிடையாது. ஏன்? அந்த மனமானது ஒடுக்கி நிலை பெற்று விட்டது. யாரிடம் நிலை பெற்று விட்டது? பரம்பொருளிடம் நிலை பெற்று விட்டது. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கு இல்லை. அப்போ யாரை கண்டு அவங்க நடுங்கிறது கிடையாது. நமன் என்றால் ஒரு நேரத்துக்கு நமக்கு ஒரு மரண பயம் வரும், அந்த மரண பயம் அவருக்கு கிடையாது. எதிர்காலத்தை பத்தின பயம் அவருக்கு கிடையாது. இடும்பையும் இல்லை அவருக்கு. ராப்பகல் இல்லை, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. படுபயன் இல்லை, கர்ம வினை பயன் அவருக்கு கிடையாது. இத செய்யறதுனால நமக்கு இது நடக்கும் அப்படின்ற பயம் இல்ல. இது யாரிடம் இருந்தது? கிருஷ்ணரிடம் இருந்தது. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஒருத்தரிடம் படுபயனை பற்றின கவலை இல்ல. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும், தர்மம் தர்மம் வெல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நான் எவ்வளவு சூழ்ச்சியை வேணாலும் செய்யறேன், அதுக்காக நலகம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமான்ற படு பயன் எனக்கு இல்லைன்னாரு. அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கு இல்லை, இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை, படுபயன் இல்லை, பற்று விட்டு வருக்கு. எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தை எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து திருமூலர். திருவாக்கியர் சொல்வாரு, நீரிலே முளைத்திருந்த தாமரையின் ஓர் இலை நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாத வாறுபோல், பாரிலே முளைத்திருந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டு இருப்பார். நீரிலே முளைத்திருந்த தாமரையின் ஓர் இலை நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாத வாறுபோல், பாரிலே முளைத்திருந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டு இருப்பாரு. இன்னைக்கு இதை அப்படியே ஒரு கவிஞர் கள்ளக்காப்பி அடிச்சு பாபா படத்துல போட்டிருக்காரு. தாமரை இலையின் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இருன்னு போட்டிருக்காரு. யாரு? என் தலைவி சிவாக்கியிட்ட இருந்து எடுத்ததுதான். எல்லாமே திருமுறைகள்ல இருக்கு. திருமுறைகள் இடமிருந்தும் சித்தர் பாடல்கள்ல இருந்து காப்பி அடிச்சு எழுதுனதுதான் மொத்த பாடல்களும். அதை கவியரசர் கண்ணதாசன் அவரே ஒத்துருக்காரு, நான் பட்டினத்தார்கிட்ட இருந்துதான் எடுத்தேன், திருமூலர்கிட்ட இருந்துதான் எடுத்தேன் அப்படின்னு. அது எதுக்காக இந்த கருத்துக்களை சொல்ற அப்படின்னா, எல்லா மொழியும் புதிதாக இலக்கண இலக்கியங்களை எல்லாம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு முயற்சி செய்யறாங்க. பல மொழிகளில் இருக்கிற நூல்களை எல்லாம் தன் மொழிக்கு மாத்துறாங்க. ஆனா தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கக்கூடிய நூலை படிக்கிறதுக்கே ஆள் கிடைக்கல. பல கோடி ஓலைச்சுவடிகள் இன்னும் அங்கங்க படுத்து தூங்குது. அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் இந்த விஞ்ஞான யுகத்தில் கூட யாரும் மொழிபெயர்ப்பதற்கோ புத்தக வடிவம் ஆக்குவதற்கோ தயாராக இல்லை. ஏன்? தமிழினுடைய வளமை, தமிழினுடைய பெருமை அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு சிறப்பு மிக்கது. கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான் பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன். என்ன சொல்ற? கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான் பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன். அருந்தவர் கள்ளார் அணுகளும் ஆகார் விரைந்து தொழப்படும் வெண்மதி யானை அப்படிங்கிறார். அதாவது நீங்க தேடி தேடி பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அவன் கண்ணுக்கு தோன்றான். அவன் எப்படிப்பட்டவன்? பரந்த சடையன். அவன் எப்படிப்பட்ட நிறத்தன்? பசு பொன் நிறத்தன். பசுங்கிறது என்னன்னா இறைநிலைன்னு அர்த்தம். பசு பொன்னான நிறத்தன். இறைவன் எப்படி இருக்கிறார்? பொன்னான நிறமாக இருக்கிறார். இன்றைக்கு பசும்பொன் அப்படின்றது அடையாளம் வேற மாதிரி மாறி போச்சு. ஆனால் பசும்பொன் அப்படின்னா என்ன? இறைவனினுடைய பொன்னான நிறம் அது. அது அந்த வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்பட்டது? திருமந்திரத்துல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை பசும்பொன் நிறத்தன். அப்போ அருந்தவர் கல்லார் அணுகமாக அருண் பார்ப்பதற்கு கேட்பதற்கு சொல்வதற்கு முடியாத அருமையான ஒரு தவம் யார் செய்கிறார்களோ
அவர்களால் மட்டுமே அணுக முடியும், அவர்களால் மட்டுமே விரைந்து தொழப்பட முடியும். அவர்களே வெண்மதியானாக விளங்குவார்கள். அந்த வெண்மதியானாக விளங்க, அந்த வெண்மதியானோடு விளங்கக்கூடிய ஒரு நிலை எப்ப கிடைக்கும்? முழுக்க முழுக்க அந்த கண்ணுக்கு தோன்றானை நாம் அருந்தவத்தினால் காண வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அது மிகவும் விரைவாக கிடைக்கும். சரி, இன்னும் கூட இது எதுவுமே என்னால செய்ய முடியாது, நான் ரொம்ப சோம்பேறிங்க, என்னால கோயிலுக்கு போக முடியாது, தவம் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, ஆனாலும் நான் இறைநிலையை அடையணும். இப்படி ஒருத்தர் வர்றாரு, அதுக்கும் அவர் பாட்டு வச்சிருக்கார், ஓதலும் வேண்டாம். காலையில நீ வந்து இறைவனை நோக்கி ஓத வேண்டாம், உயிர்க்குயிர் உண்ணுற்றார், உயிர் மீது உனக்கு பற்று இருந்தால், உயிர் மீது உனக்கு அன்பு இருந்தால் நீ ஓத வேண்டாம். ஓதலும் வேண்டாம், உயிர்க்குயிர் உள்ளுற்றார், காதலும் வேண்டாம், மெய் காயம் இடம் கண்டார், சாதலும் வேண்டாம், சமாதி கை கூடினார், போதலும் வேண்டாம், புலன் வழி போகா இருக்கின்ற. நீ ஓத வேண்டாம், உன்னுடைய மனதில் இருந்து உயிர்கள் மீது உனக்கு அன்பு இருக்கா, நீ ஓத வேண்டாம். காதலும் வேண்டாம், நீ இந்த உலக இன்பத்தில எந்த இடத்துலயா எந்த ஒரு பொருளின் மீதான் உனக்கு காதல் இல்லையா, உன்னுடைய உடம்பின் மீது உனக்கு பற்று இல்லையா, நீ வந்து மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு வாழணுமா, சமாதி நிலையை எய்தணுமா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு போதனையும் நீ கேட்க வேண்டாமா, நீயாவே வாழணுமா, புலன் வழியில் போகாத. புலன் வந்து இன்பத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் பேசுறேன், நான் பேசுவது ஒரு மாயை, அதை நீங்க காது கொண்டு கேட்டு அதை ரசிக்கிறீங்க பாருங்க, அது ஒரு மாயை. இது புலனி புலனுக்கான ஒரு இன்பம். இந்த புலன் இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி போகாதீங்க. புலன் வழி போகா இருக்கே அப்படின்னு முடிக்கிறார். புலன் வழி போகாதவனுக்கு, புலன் அடக்கம் உடையவனுக்கு, புலன் அடக்கம் என்னக்குள்ள குடிகொண்டு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையுள் ஏகாப்புடைத்து, ஒரே ஒரு பிறவியில மட்டும் ஒருமையில் ஆமை போல், ஆமை எப்படி வந்து ஐம்புலன்களை அடக்கி இருக்கு, அது மாதிரி ஒரே ஒரு பிறவியில நீ அடக்கி நில்லுங்க, உனக்கு ஏழு பிறவி கிடையாது. அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடக்கம் தான் அமரர் உலகத்திற்கே வழிகாட்டும். அடங்காமை ஆறு உயித்து விடும், அடங்காமை இருக்கிறவனுக்கு ஆறும் இருளாக போய்விடும், ஆறு சக்கரமும் இருளா போயிடும். ஆறு லோகமான கீழே இருக்கக்கூடிய ஆறு லோகம் இருக்கே, அந்த லோகத்தினுடைய இருள் பற்றி கொள்ளும். அப்ப அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடக்கம் இருந்தால் அமரர் உலகத்திற்கே வழிகாட்டும், அடங்காமை ஆறு இருளை உயித்து விடும். ஆறு இருளுக்கான ஒரு வழிகாட்டுதலை உங்களுடைய புலன் வழியின் மூலியமாக பெற்று விடுவீர்கள். எல்லா உயிருக்கும் அப்பாலும் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்களால், எல்லாரும் உய கொண்டிங்கு அளித்தலால், சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே அப்படின்னு ஒரு பாடல் வகுத்திருக்கார். அநேகமாக நம்ம ஒரு மணி நேரத்தை கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா உயிருக்கும் அப்பாலும் இப்பாளால், எல்லா உயிருக்கும் அப்பாலால் அப்பாலுக்கு இப்பாலாக இருக்கக்கூடியவனே, நல்லாரினுடைய மனதில் மிக்கருள் செய்யக்கூடியவனே, யாரு? இறைவனை வந்து திருமூலர் சொல்ற அவருடைய திருமந்திரத்துல. அப்போ எல்லாரும் உய கொண்டு அளித்தனர், எல்லாரும் உன்னை தேடுறாங்க, எல்லாரும் உன்னுடைய அந்த பேரருளை பெறுவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படிப்பட்டவன்? சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமேங்கிற இந்த சுத்த சிவமே அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவர் அழகா நிறைய பாடல்கள் வகுத்து கொடுத்திருக்காரு. எனக்கு என்ன இதுல ஒரு பெரிய நெருக்கடியான சூழல் அப்படின்னா, இந்த 3000 பாடல்களை பற்றியும் பேச வேண்டும், இந்த 3000 பாடல்களும் மக்கள் மத்தியில போகணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. அதற்கான நேரமோ அல்லது அத்தனை பாடல்களையும் ஒரே நேரத்துல சொன்னா ஒருவேளை அவர்கள் அதை ஏற்க மறுப்பாங்களோ அல்லது அவங்களுக்கு புரியாம போயிருமோன்ற ஒரு எண்ணமும் இருக்கு.
இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைத்து சொல்வதற்கு முயற்சி பண்றேன். ஆத்ம கமலம் என்ற இந்த குழுவில் இருந்து பல புதிய ஆன்மீக பேச்சாளர்கள் இந்த உலகத்திற்கு தெரியப்படணும் அப்படின்றதுதான் நோக்கமே தவிர, முழுக்க முழுக்க இதுல நானே இருக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்ல. புதியவர்கள் தாராளமாக வந்து பேசுங்க. திருமந்திரத்தை மட்டும் இல்ல, பட்டினத்தார் பாடல்களை பேசுங்க. பட்டினத்தார் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஞானி. என்பற்ற தாயும் என்னை பிணமென்று இகழ்ந்துரைத்தார், பொன்பெற்ற மாதரோ பூம் என்று சொல்லி புலம்பி விட்டார், பொன்பெற்ற மைந்தரோ பின்வரம் வந்து குடங்குடைத்தார், இறைவா உன்பற்று ஒரிய ஒருபற்றும் இல்லையேங்கிற என்னை பெற்றெடுத்த தாய், என்பற்ற தாயும் என்னை பிணமென்று இகழ்ந்துரைத்தார், என்னிடம் இருந்து தாலி என்ற பொண்ணை பெற்றாலே அந்த பொன் பெற்ற மாதரோ பூம் என்று சொல்லி புலம்பி விட்டார், இந்த பொண்ணை பெற்ற இந்த பொண்ணை என்னிடமிருந்து பெற்றாலே அவள் ஒரு குழந்தையை பெற்றார், பொன்பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி புலம்பி விட்டார், பொன்பெற்ற மைந்தரோ பின்வரம் வந்து குடமுடைத்தார், என் மைய என்னை சுத்தி வந்து குடத்தை உடைச்சான், இறைவா உன்னுடைய பற்று அல்லாது வேறு ஒரு பற்று இந்த உலகத்துல எனக்கு ஏது, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறார். அவருடைய அந்த ஞானம் என்பது அளவிட முடியாதது. எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி தழும்பி முளைத்திருந்த சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருக்கி கக்கத்தில் வைப்பது கருத்தில் வையார், பட்டப்பகலை இரண்டு கோயிலும் பாதகரேங்கிற எட்டு திசை பதினாறு கோணம்ன்ற. ஆனா இந்த பதினாறு கோணம்ன்றத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பட்டினத்தார் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து பதினாறு கோணம் இருக்குன்னு நம்மால் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம கிட்ட இந்த பதினாறு கோணம் என்ற அறிவு இருந்திருக்கு. இந்த அறிவை வடிவமைத்து கல்வியாக கொடுக்கக்கூடிய ஒரு திறன் ஆங்கிலேயரிடம் இருந்திருக்கு. கடைசியில ஆங்கிலேயர்கள் நம்முடைய அறிவைக்கு இங்கிருந்து களவாண்டுட்டு போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு பதினாறு கோணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எட்டு திசையும் பதினாறு கோணமும், எட்டு திசை பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்திருந்த சோதிமயமானவள். எப்படி சொல்றாரு, முட்டி ததும்பி முளைத்திருந்த சோதியை கட்டி சுருக்கி கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் இந்த இருக்கார் பாருங்க நான் உங்களை காட்டுறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கடவுளை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என் கக்கத்துக்குள்ள இருக்கிறதா நினைக்கிறாங்க. யாரு கடவுளை தன்னுடைய கருத்துக்குள்ள வைக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இறைவனை நம்முடைய கருத்துக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். கட்டி சுருக்கி கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையாரு, இவங்கெல்லாம் யாரு, பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரே. பட்டப்பகலாக வெட்ட வெளியாக நிறைந்திருக்கு, இந்த வெட்ட வெளியாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தை பார்த்து பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரேங்கிற, பட்டப்பகலாக இருக்கக்கூடிய இந்த இறைவனை, வெட்ட வெளியாக வியாபித்திருக்கக்கூடிய இந்த இறைவனை இருட்டேன்னு சொல்றாங்க, கடவுள் இல்லேன்னு சொல்றானே, அந்த நாத்தியவாதிக்கு என்ன தெரியுது, சூரியனை இவன் போய் இயக்குறானா, சந்திரனை இவன் போய் இயக்குறானா, எதையுமே இவர்கள் இயக்குவதில்லை, அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பொருள் இயங்குகிறது என்றால் அதை இயக்கக்கூடியவன் யாராக இருக்கிறான், அதுதான் பரம்பொருளாக இருக்கிறது. அந்த பரம்பொருளினுடைய இன்பத்தை பாடல்களாக அமைத்து தந்தவர்களிலே உன்னதமானவர்கள் தமிழ் வழியில் வந்த சித்தர்கள் தான். இதுல துளி அளவு கூட நீங்க சந்தேகத்துக்கு இடமே இல்லை. முழுமையாக இறைவனை சரணடைந்த இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் இருக்கு. வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் நோக்கோனாத நோக்கை உண்ணி நோக்கையாவர் நோக்குவார், நோக்கோனாத நோக்கு வந்து நோக்க நோக்க நோக்கிடில் நோக்கோனாத நோக்கு வந்து நோக்க எங்க நோக்குமேன்னு. இதெல்லாம் என்னன்னா அவருடைய சிவவாக்கியரினுடைய அந்த பாடலினுடைய அளவீடு. இதே மாதிரி அப்படியே திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுவார், விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கின் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கலல் மேவலுமாவே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அனைமா ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அதனால இத்துடன் விடைபெறுகிறேன். எல்லாரும் கண்டிப்பா வந்து திருமந்திரம் வாங்கி படிங்க. இன்னும் கூட நேரடியா சொல்றேன், பைபிள் குரான் இதெல்லாம் வச்சு படிக்கிறாங்க, ஆனால் திருமந்திரத்தை படித்தாலோ சித்தர் பாடல்களை படித்தாலோ அவர்கள் சாமியார் என்று
எல்லாராலும் கேலி செய்யப்படுறாங்க, கிண்டல் செய்யப்படுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதையும் செவ்வாக்கியரே சொல்றாரு, தாதரான தாதரும் தலத்தில் உள்ள செய்வரும் ஊதரை பறைச்சி மக்கள் கூடி செய்த காரியம் வீதி போகும் ஞானியை விரைந்து கல் எரிந்ததும் பாதகங்களாகவே பழித்ததே சிவாயமேன்றார். வீதியில போகக்கூடிய ஞானியை யாராவது விரைந்து கல் விட்டு எரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட ஞான ஞான நிலைன்றது இருக்குன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் சொல்றத உட்கார்ந்து கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஞானம் இல்ல. மற்றவர்களால் அறிய முடியாத அதி அற்புதமான ஞானத்தை யார் கற்பிக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக கள்ள விட்டு எரிவாங்க. அந்த கள்ள விட்டு எரியறதினுடைய தழும்பு அவங்க கிட்ட இருந்தா அப்பாடா நமக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல அழகா சொல்லுவாரு, கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று. கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லரா, கல்லாத மூடர் கருத்தறியாரேன்னு ஒரு பாடல் இருக்கு. இது என்னன்னா, கல்லாத மூடரினுடைய நிலைமை என்ன, கல்லாத மூடரை இந்த உலகம் எப்படியெல்லாம் பார்க்கும் அப்படின்றத இந்த பாட்டினுடைய கருத்து. இது வந்து திருமூலர் திருமந்திரத்தில் எழுதியிருக்காரு. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, படிப்பறிவு இல்லாத ஒருத்தரை பார்க்கறதுன்றது வீண். ஏன், அவன் தேவையில்லாத வார்த்தைகளை நிறைய பேசுவான், தேவையில்லாத விஷயத்த நிறைய செய்வான், நமக்கு பார்க்க பார்க்க கோபம் வரும், எரிச்சல் வரும். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று. படிப்பறிவு இல்லாத ஒருத்தரினுடைய வார்த்தையை கேட்கறதுன்றது கடனேன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று. கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லரா, படிப்பறிவு இல்லாத ஒருத்தனுக்கு படிப்பறிவு இல்லாத ஒருத்தனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம ஹோம்ஒர்க் இல்லாத போனோம்னு வச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க் இல்லாதவங்கள கை தூக்குங்க எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னா நம்ம எந்திரிச்சு நிற்போம், நம்ம கூட இன்னொருத்தனை எந்திரிச்சு நின்றா நம்ம மட்டும்தான் இல்லாதாம வந்திருக்கோமா, அவனும் இல்லாம வந்திருக்கான், நமக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் அடிப்பாங்க, ரெண்டு பேரையும் சேர்த்துதான் வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு வந்து படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் படிப்பறிவு இல்லாத ஒருத்தரோடு சேர்ந்து இருப்பதற்கு ஆசை கொள்வார்கள். கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லரா, கல்லாத மூடர் கருத்தறியாரு. படிப்பறிவு இல்லாதவனுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவன ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிடுவான், அவர் நல்லவர், அவரும் படிக்கல நம்மளும் படிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிடுவான். இது எதுக்காக அப்படின்னா, கல்வி அறிவு பெறாத ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போர்வாளோடு வருகிறார் திருமந்திரத்தில் திருமூலர். திருமூலருக்கு எவ்வளவு கோபம் இருந்தா, எவ்வளவு வந்து நக்கல் நையாண்டி இருந்தா, படிப்பறிவு இல்லாத ஒருத்தரை எப்படியெல்லாம் சாட வேண்டும் என்று பாடல் எழுதியிருப்பாரு பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. இதை எல்லாத்தையும் படிங்க, திருமந்திரத்துல இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் படிங்க. அதிகமான நேரத்தை கல்வியில் செலுத்துங்கள், பொழுதுபோக்கில் செலுத்தாதீர்கள். சினிமா பாக்குறதோ மற்ற இந்த உலகவியல் சார்ந்த தகவல்களையோடு நீங்கள் நேரத்தை போக்குவதை விட கல்வியில் நேரத்தை செலவிடுங்கள். கல்விதான் உங்களினுடைய எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதல். படிங்க, திருமந்திரத்தை படிங்க, சிவவாக்கியத்தை படிங்க, பல சித்தர் பாடல்களை படிங்க, பல ஓலைச்சுவடிகளை புத்தகமாக வடிவமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் எப்பொழுதும் திரையிட்டு மறைய மாட்டேன். நான் இறந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் தொடர்ந்து உங்களுடைய செவியில் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்னுடைய உயிர் இருந்தாலும் உயிர் இல்லாவிட்டாலும் சித்தர்களை சார்ந்து ஞானிகளை சார்ந்த எல்லா கருத்துக்களையும் நான் சொல்லியே தீர்வேன், நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். மிக்க நன்றி, வாழ்க வளமுடன், சிவாய நமச்சிவாயம். ஐயா நமச்சிவாயம் ஐயா. ஐயா ஒரு கேள்வி பதில், ஏதாவது யாருக்காவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல ரெண்டுல இருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள கேட்டுக்கிற மாதிரி, யாருக்கேனும் கேள்வி ஏதாவது சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரி எதுவும் இருக்கிற பட்சத்துல, யாருக்காவது ஏதாவது பத்தின சந்தேகங்கள் யாருக்காவது ஏதாவது இருக்குங்களா, இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்ல அப்படின்னா இங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, நாங்க ஐயாக்கு தெரியப்படுத்திக்கிறோம்.
யாருக்கேன்னு சந்தேகங்கள் இருக்குதா? நான் பாண்டி பரமசிவன் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஒரு 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 கேள்வி இருக்கு. இவங்க சிவவாக்கியர் வந்து ஒரு பாடல்ல வந்து கருத்தை எல்லாம் கைப்பையில் வச்சுக்கிற மாதிரியும் நான் எல்லா இடமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து ஒரு பாடல் ஒன்று சொன்னீங்க. பட் எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, அந்த அந்த பாடல் சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு உடனே போயிடுறோம். அந்த அந்த பாடலே ஒரு ஆழ்ந்த கருத்தை கொடுக்குது. அந்த கருத்துக்குள்ள ஆழமா பயணிக்கிறது இன்னும் நம்மளுக்கு பயன்படுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு, அதாவது பாடலுக்குள்ள பயணிக்கிறது. சோ நெட் க்வெஸ்சன் என்னன்னா, இந்த பாடல்களுக்குள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு முத்தா இருக்கு, அதுவே முழுமையான கருத்தா இருக்கு. ஆனா அந்த பாடலுக்குள்ள பயணிக்க வைக்கிறது எப்படி, படிக்கிறோம் பயணிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு அதான் கேள்வி. நான் முடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஊ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஊங்கிற வார்த்தைய ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினி நீக்கி பிணமென்று வேலிட்டு சூரியம் காட்டிடு கொண்டு போய் சுற்றிட்டு நீரிலின் மூழ்கி நிலை புரிந்தார்களே அப்படின்னு நம்ம வந்து இப்ப திருமந்திரத்துல பாக்குறோம். இதே ஊவ அப்படி நீங்க சிவவாக்கியிட்ட போனீங்கன்னா, ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை இட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர். ஆறினாலும் அறிவனாத ஆதிசித்த நாதரை போரினாலும் மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே அப்படின்னு இத வந்து சிவவாக்கியர் இப்படி சொல்றாரு. அதே ஊங்கிற வார்த்தை எடுத்து திருமந்திரம் இப்படி சொல்லுது. இத ரெண்டையும் ருசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் ஆழ்ந்து பயணிப்பதற்கும் நீங்கள் உங்கள் மனைவியோடு எப்படி கூடி வாழ்கிறீர்களோ அதே போல புத்தகங்களோடு கூடி வாழுவதற்கு முயற்சி பண்ணணும். இது வந்து உங்களுடைய சுய முயற்சி தானே தவிர, இதற்கு தனிப்பட்ட முறையில் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப பொது வெளியில பேசுறேன், நான் ஒரே பாட்டிலேயே வந்து ஒரு மணி நேரம் நின்றேன்னா கேட்க வர்றவங்களுக்கு என்ன இவர் இந்த ஒரு பாட்டையே இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம். அப்போ நான் வந்து ஒரு 20 பாட்டு அளவுக்கு நான் சொல்வதற்கான அந்த வேகத்தை எடுக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில நீங்க புத்தகத்தை வாங்கி வைத்து அதோடு நீங்கள் காதல் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பாடலை பல மணி நேரம் உட்கார்ந்து ரசிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க இப்போ இந்த லாக்டவுன் சமயத்துல அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைச்சிருக்கும். ஆனா அது வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது தெரியல. அது வந்து நீங்களாக சுய முயற்சி சுயமான பயிற்சியில ஈடுபடும். ஆன்மீகம் என்பது கூட்டு பிரார்த்தனை கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தே நீங்கள் எவ்வளவு தூரம் இறைவனை நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இறைவன் உங்களை நெருங்கி வருவார். அதற்கு நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பாதை மாதிரி தான் காட்டுறோமே தவிர பாதை கூட கிடையாது. அப்படி ஒரு பாதை இருக்குன்னு சொல்றோம் அவ்வளவுதான். அது நீங்க பயணிக்கக்கூடிய வேகம் என்பது உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்து. நீங்க எவ்வளவு தூரம் இறைவனிடம் கசிந்து உருகிறீங்களோ அவ்வளவு தூரம் இறைவன் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருப்பார். அது வந்து இன்னொருத்தரால தடை செய்ய முடியாது. அதனாலதான் இறைவன் வெட்ட வெளியாக வியாபித்து இருக்கிறான்னு சொல்றோம். சரிங்களா ஐயா? கண்டிப்பா அவரு கேட்டுட்டா இருக்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் கூட உங்களுக்கு வெளிப்படையா சொல்றானே, தென்னாளுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சும்மா சொல்லல. வடக்கே இறைவன் வீட்டில் இருக்கிறான். வடக்குங்கிறது நமக்கு யாரு? வானம். வானத்துல இருக்கக்கூடிய ஞானி, வானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தேவர்கள், இவர்கள் எல்லாம் வானுலகில் நின்று தெக்க பாக்குறாங்க. பூமி இருக்கு, நிலவு இருக்கு, எத்தனையோ கோள்கள் சுற்றி வருது. அப்போ வானுலகில் நின்று கொண்டு தெற்கு பகுதியில் ஆளுமையுடைய சிவன் யாரு? தென்னாளுடைய சிவன். அதுதான் தெற்கு பகுதியில் ஆளுமையுடைய சிவன். தென்னாளுடைய சிவனே போற்றி அவர் யாரு? எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்க ஸ்காட்லாந்து நின்றாலும் சரி, ஜெர்மன்ல நின்றாலும் சரி, பாரிஸ்ல நின்றாலும் சரி, எந்த இடத்துல நின்றாலும் வெட்ட வெளியை கடந்து உங்களால நிக்க முடியாது. வெட்ட வெளிக்குள்ளே நீங்கள் அடக்கம் அப்படின்றப்போ எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிற வார்த்தை சும்மா விளையாட்டு இல்லை, அது மிகப்பெரிய அற்புதமான ஞானம்.
ஞானத்தினுடைய உச்சமே அதான். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அப்படின்னு சொல்றதுன்றது எவ்வளவு பெரிய அற்புதம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது. அதுக்காக வந்து எனக்கு அந்த மனப்பக்குவம் இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி என்ன பார்த்து எழுப்புனா, உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கும், ஆனா அதற்கான முயற்சியை நீங்கள் செய்வதற்கு நீங்க தான் இன்னும் வந்து ஆழமாக முயலணும். வெளியில இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன், நானே சொல்லிட்டேன், என்னுடைய பேச்சுன்றது ஒரு மாயை தான், இதையும் நீங்க கடக்கணும், என்னையும் கடக்கணும், என்னுடைய வார்த்தை என்பது உங்களுக்கு ஒரு உபகரணம், நீங்க வந்து ஒரு பொருளாக என்னை எடுத்துக்கொண்டு ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டிருக்க, நீங்க நடக்கும்போது உங்களுக்கு எப்படி நடவண்டி பயன்பட்டதோ அது மாதிரி ஆன்மீகத்துக்கு புத்தகங்களோ நானோ எல்லாரும் பயன்படுறோம். முதல்ல நடக்கும்போது மெல்ல மெல்ல நடப்பீங்க, நல்லா உங்களுக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கே சுயமாக தெரிந்து கொண்டால் நடவண்டியை தூக்கி போட்டு நீங்களோட நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு நடவண்டி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், சரிங்களா? என்ன சொல்லணும்னா பக்தி இலக்கியங்களும் அதுதான், சிலை வணக்கங்கள் விக்கிரகங்கள் வணக்கங்களும் அதுதான். உங்களுடைய உள்ளார்ந்த ஞானம், உள்ளார்ந்த அன்பு என்பது உங்களுக்கு எப்ப கிடைச்சிருச்சோ அப்போ இவை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஞான நிலையை நோக்கி உங்களுடைய சிந்தையை செலுத்த ஆரம்பிச்சிரு, சரிங்களா? நன்றி. நீங்க அந்த நல்ல விளக்கமா இருக்கு, சரியான பொருள். அதே மாதிரி பிரசாந்த் ஒரு பக்தர் அன்பர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, திருமந்திரம் படிக்கிறதுக்கான நல்ல புக்கு நீங்க என்ன பரிந்துரைக்கிறீங்க அப்படிங்கிற ஒண்ணு. அதே மாதிரி அவர் இன்னொரு கேள்வியும் அடுத்து கேட்டிருக்காரு, இந்த அமேசான் கிண்டில் இல்லைன்னா கிண்டல் எடிஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கிண்டல் எடிஷன் வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்புறமா தெரியப்படுத்துறேன். இப்ப வந்து நீங்க என்ன புக்கு அப்படிங்கறது மட்டும், என்ன புக்கு திருமந்திரத்துக்கான எந்த பப்ளிகேஷன்ஸ் இல்ல எந்த ஆத்தர் எழுதுனது சரியா இருக்கும்னு அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன். அதாவது சார், என்னுடைய வெளிப்படையான கருத்து சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா தன்னுடைய பார்வையில் தன்னுடைய கோணத்தில் கருத்து சொல்லுவாங்க. அப்படின்றப்போ நான் இதைத்தான் பின்பற்றுவேன்ற ஒரு நிலையை இல்லாமல் எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறணும். உதாரணத்துக்கு இப்ப என்னைய கேட்டீங்கன்னா, என்னால வந்து பைபிள் குரானை பற்றி இது மாதிரி பேச முடியும், அதுக்கான ஜூம் மீட்டிங்லயும் நான் பேசுன அனுபவம் எனக்கு உண்டு. ஓகே. சீன மதத்தை சார்ந்தவர்கள், சீன மதத்தை சார்ந்தவர்கள் பேசுறதையும் நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்லணும் அப்படின்னா, குரான்ல என்னென்ன தகவல்கள் எல்லாம் இருக்குன்றதையும் நான் சொல்லியிருக்கேன், பைபிள்ல இப்படி இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன். ஆன்மீகம்ன்றதுக்கு இதுதான் எல்லை அப்படின்னு ஒரு வரையறைய வச்சுக்கிட்டோம்னா, அந்த வரையறைக்குள்ளதான் நம்மளுடைய அறிவு இருக்கும், அதுக்குள்ளதான் நம்மளுடைய அறிவினுடைய தேடல் இருக்கும். ஆனால் ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் சாதாரண ஒரு வார்த்தை கூட நமக்கு அந்த நேரத்துல ஒரு அறிவுரையா தெரியும், அது ஒரு ஞானமாக தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற நேரம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நமக்காக சொல்லப்பட்டதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு அறிவுரை. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க இதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு நான் எதையுமே சொல்லல. ஆன்மீகம்ன்றது பல வழிகள் இருக்கு, எந்த வழியில வேணாலும் பின்பற்றலாம். அத வந்து ஏயாத்தி மகாபாரதத்துல சொல்றாரு, ஒரு மனிதன் தன்னுடைய புலனை அடக்கி சொர்க்கத்தை பெறலாம், தான தர்மங்கள் செய்து சொர்க்கத்தை பெறலாம், தன்னைத்தானே அடக்கி சொர்க்கத்தை பெறலாம், அல்லது பிறருக்கு உதவிகளாக செய்து உதவிகளின் மூலியமாக சொர்க்கத்தை பெறலாம், தவத்தின் மூலியமாக பெறலாம், ஞானத்தின் மூலியமாக பெறலாம், இறைவனை அடைவதற்கான வழி என்று தனிப்பட்ட ஒரு கொள்கை ரீதியாக பெறலாம், நீதி ஞானத்தினால் பெறலாம், இந்த உலகத்தில் இருக்கிற காம இச்சைகளை எல்லாம் துறந்து இறைநிலையை பெறலாம். அது அவங்கவுங்களினுடைய தனிப்பட்ட தன்னடக்கத்தை பொறுத்தது, தன்னுடைய கொள்கையை பொறுத்தது. நம்ம எந்த வழியை பின்பற்றி வேணாலும் இறைநிலையை அடையலாம். நான் சொல்றதை கேட்டுத்தான் நீங்க இறைநிலை பெற முடியும்னு நான் சொன்னேன்னா, எனக்கு ஞானத்தினுடைய அளவீடு சரியாக இல்லை என்றுதான் அர்த்தம். ஞானம்ன்றது என்னுடைய வார்த்தையினால மட்டும் இல்லை, போலியான குருமார்களை வைத்துக் கொண்டு குருமார்கள் வந்து இறைநிலை எழுத முடியாம இருப்பாங்க, ஆனா சிஷியர்கள் எழுதிடுவாங்க. இத வந்து நம்மளால சொல்ல முடியாது.
அப்ப நம்ம கேட்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதும் உணர்த்துக்கிறதும் நம்ம உள்ளார்ந்த உணர்வுகளின் மூலியமாக நம்ம எப்படி வேணாலும் அந்த நிலையை அடைஞ்சிக்கலாம். அது மாதிரிதான் புத்தகமும். திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விளக்கமே படிக்கல, அதான் உண்மை. சிவவாக்கிய பாடல்களுக்கு நான் யாருகிட்டையுமே விளக்க உரைய உரைநடைய படிக்கல, நான் மூலத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். தாமரை பதிப்பகம்னு ஒண்ணு இருக்கு வடபழனில, சென்னை வடபழனில, அந்த பதிப்பகத்தினுடைய புத்தகத்துல இருக்கிற மூலத்தை மட்டும்தான் நான் வாங்கி படிச்சேனே தவிர யாருடைய விளக்கத்தையும் நான் படிக்கல, யாருகிட்டையும் விளக்கம் கேட்கல, யாருகிட்டையும் போய் இதுக்காக டியூஷன் போனேன், கிளாஸுக்கு போனேன், இல்ல எழுதி படிச்சேன், மாற்பாடம் பண்ணேன், இந்த வேலையெல்லாம் கிடையாது. நான் நினைச்சது ஒன்னே ஒண்ணு, ஒரு ஏகலைவன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மனதிலே சிவவாக்கியர் இருக்காரு, திருமூலர் இருக்காரு, அதுக்கப்புறம் வர்றதுன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வார்த்தைகள் தான். ஓகே, நல்ல விளக்கோரை. ஓகே, இது சரியான பதில், அப்புறம் சரியான ஒரு விளக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறோம். என்னோட குழுவோட தலைவர், நம்ம ஆத்ம கமலத்தோட குழுவோட தலைவர் ஹரிமணிகண்டன் அவங்கள வந்து நன்றி ஒரு ஆற்ற கூப்பிடுறேன். நன்றி ஐயா. ஹரி சார், ஹரி சார் இருக்கீங்களா? ஆ, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இவ்வளோ நாள் வந்துட்டு இவ்வளோ நேரத்தை வந்துட்டு இந்த ஆத்ம கமலம் சொல்கிற ஒரு குரூப்புக்கு ஒரு இந்த சொற்பொழிவு பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. இதை பற்றி நான் மட்டும் பேசினா எப்பயுமே நானும் வீராமல் பேசுகிறதோட குழுவில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தானாக வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தை, இப்போ நடந்ததுக்கு ஒரு அனுபவத்தை சொன்னால் நல்லா இருக்கும். முதல்ல குறிப்பிட்டு ஐயா கொஞ்சம் வந்தீங்கன்னா, ஐ மீன் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அருள் பிரசாத் ஐயா இருக்கீங்களா? உங்களோட பதிவை நேரடியாக சொன்னீங்களா, உங்களோட கருத்தை நேரடியாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. நீங்க சாட் பாக்ஸ்ல எங்களை ஆசீர்வதிச்சிருந்தீங்க, வார்த்தைகள் போட்டிருந்தீங்க, உங்களோட கருத்துக்கள் தெரியப்படுத்திருந்தீங்க. அருள் பிரசாத் ஐயா இருக்கீங்களா? ஓகே, அவரு மியூட்ல இருக்காரு, அவர் கேட்கலையாட்டு இருக்கு. ஹரி சார் நீங்களே தொடருங்க. சாரி, அனந்து, அனந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம், வணக்கம், வணக்கம். அருள் பிரசாத் ஐயா வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம். நம்ம வந்து நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம், நல்ல இது ஒரு நல்ல அனுபவம் நமக்கு. எந்த நேரத்துலதான் நமக்கு பணியினுடைய இடையில வந்து நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம் ஒன்னொன்னு. இப்ப நமக்கும் ஒரு புது அனுபவம் இருக்கு, நல்ல நல்லதா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும். திரும்ப பர்த்ரா, நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஒவ்வொரு ஞாயிறு 11:30 இருக்கதான் போகுது, தொடர்தான் போகுது. ஹரி, ஹரி சார் உங்களோட நன்றி உரையோட. நன்றி ஐயா. எல்லாரும் வந்து நல்ல காலை பொழுதை வந்துட்டு ஒரு ஆன்மீக வழிக்கு ஒரு அடித்தளமாக போட்டு ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுறதுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாதையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது இந்த பணிகள் வந்துட்டு நிரந்தரமா தொடர்றதுக்கு ஆண்டவன் கிருபலைய பிரார்த்திக்கிறேன். மதுரை மீனாட்சி கிருபை காத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, பங்கு பெற்ற எல்லாருக்குமே நன்றி. முருகேசனையா ரொம்ப நன்றி, குழு தலைவர் ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி, பங்கேற்பாளர் எல்லாருக்குமே நன்றி. குறிப்பா ரொம்ப நன்றி, கேள்வி கேட்ட பாண்டி சார், சென்னை பாண்டி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.